இது ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணாமல் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லை, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அத்தையை பார்த்து பார்த்து எனக்கும் அப்படியே இது பழகிடுச்சு. ஸோ மார்னிங் எப்போவும் ஃப்ரைடே கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே மார்னிங் எப்போவுமே சாம்பார் தான். அடுப்புலாம் வேறு க்ளீன் பண்ணியிருக்கமே, சரி மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாம்பாரே செஞ்சு அப்படி எனக்கு பழகிடுச்சு. அத்தை வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாளுமே சாம்பார் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு நாளுமே அடுப்பை க்ளீன் பண்ணி அடுப்புக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, ஓரளவுக்கு டைமிங் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஒர்க்கிங் உமன்ங்கிறதுனால நான் ஃப்ரைடே மட்டும் வந்து அடுப்புலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பார் செஞ்சுருவேன். சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் செய்வேன், பட் ஃப்ரைடே மேக்ஸிமம் சாம்பார் தான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். உங்கள் வீட்டில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்படி கிச்சன் க்ளீன் பண்ணுவீங்கன்னு டிப்ஸ் சொல்லுங்கள்.